வணக்கம். இன்னைக்கு 144 தடை விதிச்சு 11 நாள் ஆகுது. இந்த 11 நாள் நம்மளுடைய முழுமையான ஒரு ஒத்துழைப்பு, நம்மளுடைய அரசு நமக்கு வழி நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. அதனால் வந்து நம்ம ஒரு சில முன்னேற்றங்களை அடைந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நான் இந்த பதிவில் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறக்காக இந்த பதிவை ஏற்பாடு பண்ணேன். இதில் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 11 நாளில் பார்க்கும்போது ஒவ்வொரு நாள்லையும் நம்ம இந்த கொரோனாவுடைய பாதிப்பு ஒவ்வொரு நாளும் பாதித்தவருடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே வருது, வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ முந்தா நாள் பார்த்தீங்கன்னா 110 அப்படின்னு இருந்தது, நேற்று 75 அப்படிங்கிறது ஒரு நமக்கு ஒரு முன்னேற்றமாக தான் நான் அதை உணர்றேன். அதுலேயும் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 75 பேர்லேயும் அந்த டெல்லி மாநாட்டில் கலந்துக்கிட்டவங்க 74 பேர் அப்படின்னும், அவங்களோட தொடர்புடைய இருந்தவர் ஒருத்தர் அப்படின்னும், மொத்தம் இந்த 75 பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம ஒரு கவனித்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இவங்களை தவிர வேறு யாருக்குமே ஒருத்தர் கூட பாதிக்கலை. இது ஒரு பெரிய வெற்றியாக எனக்கு தெரியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம இப்போ நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருக்குன்னு நான் உணர்கிறேன். மற்ற இடங்களில் வந்து இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உலகளவில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இத்தாலி, அமெரிக்கா ஒரு மருத்துவத்தில் ஒரு முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒரு உலக நாடுகளில் இன்றைக்கி எவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாக தாக்கிக்கிட்டு இருக்குது இந்த கொரோனா. இப்படி ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு இதை நான் கவுண்டு நான் என்னுடைய கணிப்பில் பார்க்கும்போது, நேற்று அந்த அறிவிப்பு சொல்லும்போது, இந்த இவங்களை தவிர மற்ற யாருக்குமே பாதிக்கலை அப்படிங்கும்போது நம்ம ஒரு பெரிய வெற்றிக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கடைப்பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய நிலவேம்பு கஷாயமும் கபச்சுர குடிநீர், இந்த ரெண்டு கஷாயமும் தான் இன்றைக்கி யாருக்கும் நோய் தொற்று ஏற்படாமல் பாதுகாத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு நிலை தான் இந்த நிலை. இதை நம்ம கண்டிப்பாக உணரணும். ஏன்னா நம்ம எப்படியோ முன்னேற்றம் நினைச்சிடக்கூடாது. ஏன்னா எந்த நாடுகள்லையுமே இதுக்குன்னு ஒரு மருந்து இல்லை. இதுக்குன்னு மருந்து இல்லாமல் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால், ஹெச்ஐவிக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துகளை இந்த நம்ம கொரோனா பாதிக்கப்பட்டவங்களுக்கு பயன்படுத்தி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஏன்னா அந்த எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறவங்க இருக்காங்க, அதில் பெரிய தோல்வியை தான் அடைஞ்சிருக்காங்க. ஆனால் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் இந்த கபச்சுர குடிநீர் இருக்கும், இந்த நம்ம நிலவேம்பு கஷாயத்துக்கு இருக்குங்கிறத இந்த உலகத்துக்கு நிரூபித்து காட்டக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு தான் இந்த கொரோனா நமக்கு கொடுத்துருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி அதை நிரூபித்து காட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வேற யாருக்கும் பரவலை அப்படிங்கும் போது பெரிய விஷயம். இது மிக விரைவில், ஏன்னா இந்த அரசாங்கம் கொடுத்துருக்கிற இந்த 14 தேதிக்குள்ள நம்ம இந்த நோயை நம்ம தமிழ்நாட்டிலேருந்து முற்றிலும் நீங்கிருச்சுங்கிற ஒரு பெரிய ஒரு செய்தியை மிக விரைவில் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கணும். அதை நம்ம முன்னோர்கள் நமக்கு வழிவகுத்து கொடுத்த இந்த மருத்துவம் நமக்கு அதை நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, உலகமே தமிழ்நாடுன்னு ஒன்று இங்கே இருக்குது, தமிழ்நாட்டில் இந்த சித்த மருத்துவம்னு ஒன்று இருக்குது, அந்த மருத்துவத்தில் இவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறத உலகமே உத்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்லிடுறேன். அதனால் நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே வந்து இந்த கபச்சுர குடிநீரையும் நிலவேம்பு குடிநீரையும் நிச்சயம் தினமும் பயன்படுத்திட்டே வாங்க. இந்த 14 தேதி வரைக்கும் கண்டிப்பாக சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லாமல், நம்ம அரசாங்கம், நம்மளோட சுகாதாரத்துறை எல்லாமே எவ்வளோ பெரிய ஒரு திட்டத்தை கொடுத்து, நம்ம உலகமே வந்து திரும்பி பார்க்குற அளவுக்கு எங்கேயுமே இல்லாத ஒரு இதை இந்தியா வந்து இந்த முழுமையான ஒரு ஊரடங்கு, அதாவது அவங்க தனிமைப்படுத்தி கொள்ளுதல் அப்படிங்கிற முறையில் மிகப்பெரிய வெற்றியை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நம்மளும் அதை முழுமையாக கடைபிடிக்கணும். சும்மா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லி ஏதாவது இதுலேருந்து ஒரு சின்ன சின்ன இதுகளை ஏற்படுத்தாமல் இன்னும் நம்ம முழுமையான இதில் கடைபிடிச்சோம்னா, கண்டிப்பாக விரைவில் 14 தேதி என்ன ரொம்ப சீக்கிரமாக நம்ம வெற்றி பெற முடியும். அதோட
நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் கொடுத்திருக்கிற இந்த ஒரு இன்னைக்கு ஒரு தகவல் கொடுத்திருக்கிறாரு. வர்ற 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 9:00 இந்த மின் விளக்குகளை எல்லாம் அணைச்சிட்டு 9 நிமிஷத்துக்கு அகல் விளக்கை ஏற்றி வைக்க சொல்லியிருக்கார். நம்மளுடைய பாரம்பரிய அந்த விளக்குகளை அகல் விளக்கை ஏற்றி வைத்து அந்த 9 நிமிடத்திற்கு எல்லாமே சேர்ந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை அங்கங்கே இருந்து எல்லாமே அவங்க வீட்டில் இருந்துக்கிட்டு இந்த கூட்டு பிரார்த்தனையை செய்யுங்க, இது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. இதையும் நம்ம வெற்றிகரமாக செஞ்சிட்டோம்னா நிச்சயமாக நமக்கு விரைவில் நல்ல ஒரு வெற்றியை நம்ம பார்க்க முடியும். கொரோனாவை நம்ம நாட்டிலிருந்து விரட்டி அடிக்க முடியுங்கிறத உறுதியாக சொல்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, இப்போ ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். அதோட மனம் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். இந்த பயத்தை தூக்கி எறிஞ்சிடணும். அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். உங்களுக்கு தைரியம் வச்சுக்கோங்க, மனசில் தைரியம் வைங்க, பயம் வேண்டாம். இப்போ ஒரு சின்ன இது பாருங்கள். இப்போ நம்ம மருத்துவமனைகளில் நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாடு இந்தியா எங்கன்னாலும் பாருங்கள், இந்த கார்பரேட் மருத்துவமனைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய பெரிய மருத்துவமனைகளில் ஒரு நாளைக்கு வெளிநோயாளிகள் பதிவு 10,000 இருக்கும். 10,000 வெளிநோயாளிகள் பதிவு இருந்துக்கிட்டு இருக்கும். இன்னைக்கு யாருமே இல்லை, யாரும் மருத்துவமனைக்கு போகலை, எல்லாம் வீட்டிலிருந்து நம்ம எந்த நோயும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த கூட்டம் அங்கே போகாமல் இருக்குது. இப்போ அந்த நோயாளிகள் எப்படி ஆரோக்கியம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தா எல்லாம் மனம். ஏன்னா நீங்கள் உங்களுடைய கவனம் முழுக்க கொரோனா மேலே போயிடுச்சு. உங்ககிட்ட இருந்த நோயை மறந்துட்டீங்க, உங்ககிட்ட இருந்த ப்ரெஷரை மறந்துட்டீங்க, சுகரை மறந்துட்டீங்க, மூட்டு வலி கால் வலி எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. இன்னைக்கு ஒரே அதை கொரோனா அது மேலே மட்டும் கவனம் வச்சிருக்கிறீங்க. அதனால் இன்னைக்கு ஆஸ்பத்திரியை தேடுறதையும் விட்டுட்டு வீட்டில் இருக்கிறத மட்டுமே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ இது ஒரு பெரிய எவ்வளோ பெரிய ஒரு இது பாருங்கள். மனசு நம்மளுடைய மனம்தான் நமக்கு நோயை உருவாக்குறதும் நோயை தீர்க்கிறதும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா பற்றியும் நீங்கள் மனசில் கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், தைரியமாக இருக்கணும். வெற்றி நிச்சயம் அடைவோம். நம்ம கொடுத்துருக்க அந்த 14ஆம் தேதிக்குள்ள நம்ம கொரோனாவை நம்ம நாட்டை விட்டு விரட்டுவோம் அப்படிங்கிறத உறுதி எடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த நிலவிம்பு கஷாயத்தையும் கபச்சுரன் குடிநீர் கஷாயத்தையும் தினமும் பருகி மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் வேண்டிக்கிட்டு இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.